இன்னைக்கு எந்த நாள் நாசல தேவையில்ல உங்களுக்கு தெரியும். இந்த நாள் வந்து நாங்க வெயிட் பண்ண நாள் ஆச்சே. யா எக்ஸைட்டிங்கா இருக்கு. பாரிசு ட்ரெய்லர் டே. இது ஆக்சுவலா வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்திருந்தோம்னா அது எப்படி இருக்கும்னு நான் நினைச்சிருந்தேன். யூனோ லைக் நானும் நீங்களும் லைக் என் சின்னங்களாஸ் எல்லாரும் லைக் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு மாதிரி யூனோ ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்கும், ஃபன்னாக இருந்திருக்கும். பட் எனிவைஸ் என் மனசில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. ஸோ ஐயோ கொஞ்சம் இமோஷனலாக இருக்கு. ட்ரெயிலர் பார்க்கலாம். ஓகே வீடுன்றது வெறும் கல்லு மட்டும் தாண்டா குடியும் அப்படியா? எந்த காலத்துல கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறது ஒரு வேச. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நீங்க உங்க ரெண்டு பசங்களை தான் ஃபேமிலின்னு இட்டிட்டு சொல்லுங்க. கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுவீங்க. தளபதி வந்து ஒரு மாதிரி சடனா வந்தாரு ட்ரெய்லர்ல. ஏன்னா வந்து ஏன்னா அப்படியே ஆரம்பத்துல அப்படியே அதுக்குள்ளே யூனோ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா வந்தாரு அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் தளபதி காம்போ அது பாக்குறதுக்கு லைக் ஊஹ் அதுவே ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். இமோஷன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் தளபதி இமோஷன்ஸ் பண்ணும் போது ஓ ஆக்சுவலா தளபதி என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். ஸோ இல்ல என்னன்னா ஐ திங்க் இமோஷனல் சீன்ஸ் வந்து ரீசெண்டா தளபதி அவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். Because like beast la avlo you know emotions irundiche but avlo and the you know in the mari irukala nenikira and adukku munadi master la irundiche yeah emotions irundiche but idhila innu nariya irukum nenikira also thalapathy vande oru padathla avarku vande annan thambi and the mari like ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பார்த்தது. கடைசியா ஐ திங்க் ஜில்லால வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. யூனோ சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதுல வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து இதுல
எல்லாரும் வந்து லைக் தே அடல்ட்ஸ், யூனோ அடல்ட்ஸா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலி இருக்கு, அதெல்லாம் எப்படி காட்ட போறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஐ திங்க் பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ சாரி என் கேமரா வந்து நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லி அப்படியே ஆஃப் ஆயிரும், ஸோ அதனால நான் மறுபடியும் போடணும். பட் எனிவேஸ் நான் என்ன சொல்றேன்னா, யா எங்க அம்மா வந்து யூனோ எனக்கு ஒரு ஃபேமிலி படம் பார்க்க ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரீசெண்டா நிறைய ஆக்ஷன் மூவிஸ் நிறைய வந்திருக்கு. ஆப்வியஸ்லி லைக் சில படம் வந்திருக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் விசேஷம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் யா என்ன சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபேமிலி எல்லாருக்கும் ரிலேட்டிபிளான ஒரு ஒரு கான்செப்ட். அண்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபேமிலி கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் வந்து நாங்கள் எல்லாரும் ரிலேட் பண்ற ஒரு விஷயம்தான். எல்லாரோட ஃபேமிலியில ஒரு யூனோ சில விஷயங்கள் நடக்கும். அண்ட் லாஸ்டா வந்து தளபதி சொன்னார்ல, குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். அந்த ரெண்டு லைன் வந்து ஐ திங்க் எல்லாருக்கும் ரிலேட்டபிளான ஒரு 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 விஷயம். அண்ட் ஐ திங்க் படம் வந்து அது மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி யா யூனோ லைக் ரிலேட்டபிளா ஒரு மாதிரி ரியலா இருக்கும் மேபி. அண்ட் யா ஐ மீன் தளபதியோட ஜேர்னி பார்க்கும்போது எனக்கு லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து அவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார், அவரோட உலகத்தில் இருக்காரு ஒரு பக்கத்தில். அப்புறம் வந்து யூனோ இதில் மாற்றணும்னு நினச்சாரு. பீஸ்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசினாரு, ஆனால் நிறைய மாஸ் யூனோ ஒரு மாதிரி அந்த கேரக்டரே வந்து மாஸ்டரோட கம்பேர் பண்ண ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் இந்த கேரக்டர் வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு மாதிரி இதுல மேபி நிறைய பேசுவாரு, நிறைய காமெடி இருக்கும். யூனோ அந்த தளபதியை இன்னும் பார்க்க ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ யா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் இப்ப. ஏன்னா யூனோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரு அண்ட் எல்லாமே செம்மையா தான் பண்றாரு. ஏன்னா அது தளபதி. பை எனிவேஸ் நான் நிறைய பேசுறேன், ஏன்னா ஆப்வியஸ்லி தளபதி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் வீடியோனால இவ்வளவு பேசுறேன். வீடியோ இருக்காம இருந்திருந்தா நீங்க இங்க என் கூட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருந்திருப்பேன். தளபதினா அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன், சினிமானா அப்படியே யூனோ பேசிக்கிட்டே இருக்கலாம். கேஸ்ட் பார்க்கும்போது சரத்குமார் சார் ஆல் எப்படி சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்கன்னு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. பிகாஸ் நாங்க பார்த்ததே இல்லை இந்த மாதிரி காம்போ எல்லாம். ஸோ எக்ஸைட்டிங்கா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு. ஓ ரஷ்மிகா நிறைய அவங்க படம் பார்த்திருக்கேன். ஐ திங்க் எல்லா படமும் பார்த்திருக்கேன். அண்ட் எல்லா படத்துலயும் வந்து ஒரு மாதிரி கலக்குறாங்க. அண்ட் இதுலயும் ஐ திங்க் செம்மையா இருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களும் வந்து தளபதி ஃபேன் யூனோ. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கும் ஒரு இன்னொரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கும் படம் பண்ணும்போது. ஸோ ஐ திங்க் செம்மையா பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இல்லை கண்டிப்பாக செம்மையா பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் அமேசிங்காக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் பொங்கல் வந்து ஐயோ என்ன ஒரு பொங்கல், இந்த பொங்கல் 2023 பயங்கரமாக இருக்க போகுது. படம் வருது அதுவே போதும் பொங்கல் செம்மையா இருக்கிறதுக்கு. ஸோ யா அண்ட் ஆல்சோ நான் சொல்ல மறந்துட்டேன், பட் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கு, லைக் அஸ்தெட்டிக்காக இருக்கு, யூனோ சூப்பராக இருக்கும், லைக் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் தளபதி ஸ்டைலு அண்ட் எவ்ரி திங் எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கு. என் ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க. அண்ட் என் கான்டென்ட் ஜென்ரலாக பிடிச்சிருந்தா, என்னை பார்க்க பிடிச்சிருந்தா, என்னை சப்போர்ட் பண்ண நீங்கள் நினச்சிங்கன்னா தென் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்போ போல் காமெண்ட்ஸில் செலிப்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன தெரில ஒரு மாதிரி மேபி இந்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கிறதுனால. இன்னொன்று இதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் எமோஷ்னல் தான் இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி உங்களை கட்டி பிடிக்கணும்னு ஆசை. ஸோ இப்படி முடிச்சுக்கலாம். யா ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் ஐயோ ஐயோ என்னடே பேசுற, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை, டாடா. நிறைய பேசுறேனே.